ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போர்ட்டபிள் மினி ஃபேன்னா. இதை வந்து நான் ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஹை குவாலிட்டி ஃபேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்மால் அண்ட் போர்ட்டபிள்னு போட்டிருக்காங்க. ஸ்மால் அண்ட் போர்ட்டபிள் ஓகே, பட் ஹை குவாலிட்டி ஃபேன்ன்றது நம்ம என்னென்னு பார்ப்போம். இதோடய ஃபியூச்சர்ஸ் என்னென்னு போட்டிருக்காங்க, ப்ளஸ் என்னென்ன பண்ணிட்டு பாக்ஸில் சில விஷயங்கள் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபேனை பார்ப்போம். ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது, ரொம்பவே குட்டியாக இருக்குது. அப்புறம் ஒரு நமக்கு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இதில் வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க, ரீசார்ஜபிள். இந்த பேட்டரியில் எத்தனை எம்ஏஹெச்னு அவங்க மென்ஷன் பண்ணல, பட் இது கொஞ்சம் பெரிய பேட்டரி தான், எப்படியும் 1000க்கு மேலே தான் இருக்கும். 3.7 volt அவுட்புட் தரும் இந்த பேட்டரி. இது ரீசார்ஜபிள் தான், ஆனால் இதோட குவாலிட்டி பார்க்கும் போது பில்ட் குவாலிட்டி வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் அந்த பேட்டரி போட்டு க்ளோஸ் பண்ணுறது கூட வெளியே வந்து பல்ஜாக இருக்குது. இதில் ஒரு சின்ன எல்இடி கொடுத்துருக்காங்க, இது டார்ச்னு சொல்ல முடியாது, டார்ச் கேஷிங்கும். அதுவும் 3 levels இருக்குது, ப்ளஸ் ஃபேனும் நமக்கு 3 levels கொடுத்துருக்காங்க. வின் ஃப்ளோ 1, 2, 3 அந்த பட்டன் பக்கத்துலேயே நமக்கு ஜஸ்ட் எழுதியிருக்காங்க, சார்ஜிங் 1, 2, 3 டாங்கெல்லாம். ஆக்சுவலாக எல்இடி இருக்கணும், பட் இதில் என்னென்னா எல்இடியே இல்லை. அப்புறம் எதுக்கு அங்கே சும்மா வெட்டியாக 1, 2, 3 எழுதியிருக்காங்கன்னு தெரில. ஓகே, இப்போ நம்ம இதை சார்ஜ் பண்ணோம். ஓகே, நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பவர் பேங்க்கோ இல்லை சார்ஜிங் அடாப்டரோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பவர் பேங்க் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இண்டிகேஷன் காமிக்கணும் சார்ஜிங்கன்றது, அங்கே அது எழுதியிருக்கிறதுக்கு மேலே காமிக்கணும், பட் ஒரு கார்னரில் காமிக்குது சார்ஜிங்னு. ஒரு ரெட் கலர் லைட் எரியும் அங்கே சார்ஜிங்னு இடத்துல, இந்த கார்னரில் ஒரு ரெட் கலர் லைட் இருக்குது சார்ஜிங்னு. இது சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஒரு சூப்பரான மினி ஏசி இருக்குது, ஏசி ஏர் கூலர்னு சொல்லலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும், அதோட பில்ட் குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்துச்சு. அதோட லிங்க் நான் தரேன், அந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தால் அது வாங்குற மாதிரி இருந்தால் வாங்குங்க. ஓகே, சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வின்ஃப்ளோவை செக் பண்ணுவோம். மறக்காமல் மதலட்சுமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வின்ஃப்ளோ செக் பண்ணுறது ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பேப்பரை வந்து எடுத்துப்போம், அந்த பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நம்ம ஃபேன்கிட்ட வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஓகே இவ்வளோ வின்ஃப்ளோ வருதா அப்படின்ட்டு. வின்ஃப்ளோ வந்து ஓகேவாக இருக்குது, அவ்வளோ ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. வின்ஃப்ளோ ஓகே, பட் இதோட நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அதனால் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா வேறு ப்ராடக்ட் வாங்கலாம், இதில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு பர்சனலாக பிடிக்கல, அவ்வளோ ஒன்றும் ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தெரியல, பில்ட் குவாலிட்டியும் சரியில்லை. வின்ஃப்ளோ ஓகேவாக இருக்குது, இதோட கம்மி ப்ரைஸிங்கே இல்லை இதே ப்ரைஸிங்கே நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அதை நான் சொல்லேன் மினி ஏர் கூலர், அது டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். வின்ஃப்ளோ 1, 2, 3 ஓகே ஓகேவாக இருக்குது, அவ்வளோ ஒன்றும் சூப்பர்னு சொல்ல முடியாது. என்ன சார்ஜ் கரண்ட் இல்லாதப்ப நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அதேமாரி பவர் பேங்க்லேயும் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பேட்டரி இல்லாமல் பவர் பேங்க் மட்டும் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது, உங்களுக்கு அந்த பேட்டரி இருக்கணும் அந்த கனெக்டிவிட்டிக்கு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உங்களோட வேல்யூபுளான லைக்கும் கொடுத்துருங்க, ப்ளஸ் உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்டும் கொடுத்துருங்க. இப்போ இதோட பில்ட் குவாலிட்டியை பார்ப்போம். இப்போ நம்ம ஒன்ஸ் ஃபேன் ஆன் பண்ணிட்டோம்னா, ஆன் பண்ணிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் கூட அது அதோட விங்கை வந்து டச் பண்ணுது, அப்போ ரொம்பவே சத்தம் வருது. அப்புறம் பின்னாடி ஓகே, ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இருந்தாலுமே நம்ம ஜஸ்ட் அதை டைட்டாக ஹோல்டு பண்ணும்போது சத்தம் வருது, விங்கில் பட்ட ஃபேனு வேறு கேரங்கன்னு சத்தம் வருது, அதனால் சுத்தமாக நல்லா இல்லை. அதேமாதிரி சும்மா பேருக்கு ஸ்டிக்கர் சுட்டி வச்சுருக்காங்க, ஆக்சுவலாக அங்கே எல்இடி இண்டிகேஷன்ஸ் இருக்கணும், இதுக்கப்புறம் தேவையில்லாமல் அங்கே ஸ்டிக்கர் சுட்டுறாங்கன்னு தெரில. டோட்டலி ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட், அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. உங்களுக்கு இது மீறியும் தேவைன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாங்கலாம் நீங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் எந்த ஆப்லேருந்து வாங்கினேன்ட்டு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சி யூ, பாய் பாய்.